போட்டோல இருக்கிற தூண் என்னைக்கு கீழே விழுகுதோ அதுதான் இந்த உலகத்தோட கடைசி, கலிகாலத்தோட கடைசி நாளா வந்து இருக்கும். அன்னைக்கு இந்த உலகமே வந்து அழிஞ்சிரும். என்ன கௌதம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, உண்மை இது எங்க இருக்கு, யார் நினைச்சா போக முடியும், நீங்க எல்லாரும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ பத்திரிக்கை எல்லாரும் நம்ம இந்த இடத்துக்கு போயிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னா உன்னால எரநாயும் வந்து போயிட முடியாது. அப்ப அதுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதையும் நான் வந்து சொல்றேன். இதோட ஹிஸ்டரி, இதோட மிஸ்ட்ரி, எல்லாமே இதோட மர்மங்களா இருக்கட்டும், இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு தூண் வந்து விழுந்திருக்கு. இந்த ஒரே ஒரு தூணால மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு இடமே வந்து பேலன்ஸ் ஆகி வந்து நின்றுட்டு இருக்குன்னு சொன்னாலும் உங்களை நம்ப முடியாது. அந்த போட்டோ எடுக்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், மூணு தூணுமே ஒவ்வொரு ஒரு காலகட்டத்தில் வந்து கீழே விழுந்துருச்சு. பட் இந்த ஒரே ஒரு தூண் மட்டும் தான் பேலன்ஸ் வந்திருக்கு. இந்த தூணும் என்னைக்கு இந்த தூணும் கீழே விழுகுதோ அப்படின்னா அன்னைக்கோட அந்த உலகமே வந்து அழிஞ்சிரும் அப்படிங்கறதா ஒரு உண்மை. அது என்ன அப்படிங்கறத டீடைல்ட் எக்ஸ்பிளைன் வந்து பார்ப்போம். ஹாய், ஹலோ, கௌதம் அண்ட் ஜி ஹச். மகாராஷ்டிரால 6 நூற்றாண்டுக்கு முன்னாடி கலாச்சரி அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்திருந்தார். அந்த மன்னர் தான் வந்து இந்த கோயில் வந்து கட்டினவர். இந்த கோயில வந்து 6 நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்ட இந்த ஒரு கோயில். இந்த கோயிலோட அமைப்பு எங்க அப்படின்னா, இதோட கோயிலோட அமைப்புன்றத விட இது கீழே, இந்த கோயிலுக்கு கீழே ஆக்சுவலா வந்து மேல பார்த்துருக்கிறது ஒரு மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கீழே இந்த தூணும் அந்த லிங்கமும், இந்த லிங்கம் வந்து ஒரு 5 அடி உயரத்துல வந்து இந்த லிங்கம் வந்து இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இந்த லிங்கத்தை நீங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கால், உங்களோட உடம்பு தண்ணியில பட்டா மட்டும்தான் இந்த லிங்கத்தை போய் உங்களால தொட முடியும், நீங்க பார்க்க முடியும், அது வேண்ட முடியும். நீ என்ன நினைச்சு கேட்கறீங்களோ அது மோஸ்ட்லி வந்து நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரே ஒரு தூண் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு வந்து தெரியும். இந்த ஒரு தூண்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நிக்குதான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தூண்ல நிக்கல, மூணு தூண் வந்து இருந்துச்சு. மூணு தூணுக்கும் ஆக்சுவலா வந்து இந்த ஒரு தூணோட சேர்த்து அப்படின்னா மொத்தம் 4 தூண். இந்த 4 தூண்ல 3 தூண் கீழே வந்துருச்சு. ஒவ்வொரு ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒவ்வொரு ஒரு காலகட்டங்கள் அப்படி இருக்கும். அந்த ஒரு காலகட்டத்துல கலிகால ஒவ்வொரு ஒரு காலத்துல ஒவ்வொரு ஒரு தூண்களுமே வந்து கீழே விழுந்துருச்சு. மிச்சம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கலிகாலத்தோட இந்த ஒரே ஒரு தூண். இந்த தூணும் என்னைக்கு இந்த விழுகுதோ இந்த உலகமே அன்னைக்குதான் அழியும். அதுதான் இந்த உலகம் வந்து கடைசி நாளா வந்து இருக்கும் அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையா வந்து அங்க இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி முதல் முதல்ல விழுந்த தூணோட பேர் வந்து என்ன அப்படிங்கறத இப்ப நான் வந்து சொல்றேன். நல்லா வந்து நோட்டிக்கோங்க. சத்தியயுகம் அப்படிங்கிற ஒரு தூண். அந்த தூண் வந்து முதல் முதல்ல வந்து கீழே விழுகுது. இந்த தூண் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, சத்தியயுகம் நான் சொன்ன மாதிரி சத்தியயுகம் இந்த மாதிரி கலியுகம் அப்படிங்கிற ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. இந்த உலகத்துல நம்ம வந்து யுகத்துல நீங்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதா கல
பட் அது அப்படியே 100 வந்து மாறிச்சு. இப்போ 100, 80, 60, 70 வந்துருச்சு, வருங்காலத்தில் 50 மாறிடும் கன்ஃபார்மாக, அவ்வளோதான். அப்புறம் 40, 30 போக வேண்டியது தான். நம்ம சாப்பிட்டு இருக்கிற சாப்பாட்டுக்கு நம்ம இப்போ அந்த டாபிக் போவோம்னா, பட் ஆனால் இதுதான் ஒரு உண்மை. இது வந்து முதல் தூண் வந்து சத்தியுகத்தில் வந்து கீழே விழுந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு யுகம் வந்து அழியும் போது இந்த உலகம் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த தூண் ஆக்சுவலாக இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு யுகம் வந்து அழியும் போது இந்த ஒரு தூணும் முதல் முதலே கீழே விழுந்துச்சு. அடுத்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய தூண் வந்து அதோட பேர் வந்து சத்திரிய யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுகம் நடக்கும் போதும், ஆக்சுவலா இந்த யுகம் நடந்து முடியும் போது, அந்த யுகம் அழியும் போது இந்த தூண் வந்து விழுந்துச்சு. ரெண்டாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் அந்த தூண் விழுந்துச்சு, அடுத்து ரெண்டாவது தூண் விழுந்துச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு தூண், அதோட ஒரு பேரையும் நான் வந்து சொல்றேன். பட் இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டத்தில், ஒரு அழிவான ஒரு காலகட்டத்தில் தான் வந்து ஒரு விழுந்த தூண். இதோட யுகம் வந்து வாராமை யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாராக யுகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வாராக யுகம் அப்படிங்கிறது அதே மாதிரி தான், சேம், இதுவுமே ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு ஒரு காலகட்டத்தில் இருந்ததும் ஒவ்வொரு ஒரு காலகட்டம், இந்த யுகங்கள் அப்படிங்கிறது ஈஸியாக ஒரு 10 வருஷமோ இல்லை ஒரு 100 வருஷமோன்னு கிடையாது, பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக வந்து இருந்திருக்கும். அப்படி ஒவ்வொரு ஒரு யுகமாக வந்து அழியும் போது வரக்கூடியதான்
இந்த ஒரு யுகம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஒன்று 90s இருப்பீங்க அண்ட் 2K இருப்பீங்க, இல்லை இவ்வளோதான். ஏன்னா இதை தாண்டி ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்போ இல்லை. பட் ஃபோன் யூஸிங் ஜென்ரேஷன்ஸ் அப்படிங்கிற போது இந்த சைடு தான் நம்ம வந்து வருவோம். அப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு யுகம் மாதிரி ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்லலாம், ஒரு மக்கள் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய டெக்னாலஜியில் வந்து இருக்கும் அப்படின்னா இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு யுகம். இந்த யுகமும் அழியும், எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே டெம்பரவரி தான். இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே நினைக்கலாம், நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி நம்ம குழந்தைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அவங்களுக்கு பின்னா அவங்க குழந்தைங்க அப்படி தலைமுறைகள் வந்து போகும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. மனிதர்கள் வந்து இந்த உலகத்தில் நிரந்தரியா உலகம் எப்படி சொல்லலாம், அந்த வருஷ கணக்குலன்னு கிடையாது, உலகம் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைச்சிங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னா அது தவறான ஒரு விஷயம். அது வந்து நடக்குமா அப்படிங்கிறது டெம்பரவரி தான். வாட் எவர் இன்னைக்கு நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த உலகமாக இருக்கட்டும், எல்லாமே டெம்பரவரி தான். நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஒரு 100 இருப்போம், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அதுக்குள்ளே நம்ம வந்து இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பசங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. அவங்களும் ஒரு காலகட்டத்தில் முடியும். இந்த உலகமே இந்த கலியுகம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை நோக்கி தான் இந்த ஒரு யுகத்தில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப 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 ஒரு மோசமான யுகம் அப்படின்னா இந்த கலியுகம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. இருக்கிறதுலையே மோசமான யுகம் இந்த கலியுகம், அழியக்கூடிய கலியுகத்தை நோக்கி தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு யுகத்தில் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி இருந்த யுகங்கள் வந்து அதெல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு ஹிஸ்ட்ரி, அது உங்களுக்கு வேணும், அதுக்கான ரிலேட்டடான விஷயங்கள் வேணும் அப்படின்னா கன்ஃபார்மாக நான் வந்து வீடியோஸ் வந்து கம்மிங் வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொன்றா வந்து கோ த்ரூ பண்ணி நான் தேடி பிடிச்சி எல்லாமே வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் ஆனால் இப்படிப்பட்ட யுகங்கள் வந்து இருந்திருக்கு. நம்ம இருக்கிறது வந்து இருக்கிறதுலே இக்கட்டான ஒரு காலத்திலே முடியக்கூடிய ஒரு கலியுகத்தில் தான் நம்ம வந்து இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த தூண் வந்து என்னைக்கு கீழே விழுகுதோ அன்னைக்கு இந்த உலகம் வந்து அழியக்கூடிய கடைசி நாளாக வந்து இருக்கும். இந்த சிவன் 5 உயரத்தில் இருக்கும், கம்பீரமாக இருக்கும், அவ்வளவு தண்ணி இருக்கும், அந்த தண்ணி பயங்கர ஜில்னஸாக இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் தண்ணி வச்சு ஒரு ஹை டிகிரி செல்சியஸ் நீங்கள் வச்சுருக்கும் போது டெம்பரேச்சரில் இருக்கும் போது கூலிங் டெம்பரேச்சரில் எவ்வளோ ஜில்லுன் இருக்குமோ அந்த அளவுக்கு இதோட தண்ணியோட ஜில்னஸ் வந்து இருக்கும். அப்போ அதை தாண்டியும் போய் அந்த லிங்கத்தை தொட்டோ இல்லை அங்கே நின்று வேண்டக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே இருக்கக்கூடிய மர்மங்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிஸும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இல்லை, பொதுவாக எல்லாத்துக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சவங்களும் சரி, இது இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறத நினைக்கிறேன். தெரியாத விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் நம்மளோட வேலையும், இந்த உலகத்தில் நடக்குது அப்படிங்கிறது சேர்க்கறது தான் நம்மளோட வேலையும். அதை தாண்டி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளோட விஷயங்கள் தான். புது புது விஷயங்களை கொடுக்கறதா என்னோட வேலை. நீங்க இருக்கீங்க, உங்களை நம்பி தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கௌதமோ இப்படிப்பட்ட ஒரு கௌதம் சேனலோ வந்து கிடையாது. நீங்க கொடுக்கக்கூடிய சப்போஸ் மூலிமா மட்டும்தான் இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய சப்போஸ் கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வீடியோ நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், டெய்லியும் ரெகுலராக கன்சிஸ்டன்ஸியாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். வருஷத்தில் நான் இருக்கிற வரைக்கும் கன்ஃபார்மாக வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உண்மை. அதை நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும், டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் வந்து வந்துடும் அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சாமியோட பேர் வந்து நான் சொல்லவே கிடையாது. பட் இதோட சாமியோட பேர் என்ன, இந்த கோயிலோட பேர் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. ஹரிஷ்சந்திரேஸ்வரா டெம்பிள் தான் இந்த ஒரு கோயிலோட பேர். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் சரி வரும், லொக்கேஷனும் வந்து வரும். நான் சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நம்ம ஒரு நினச்ச உடனே நம்ம இந்த இடத்துக்கு வந்து போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த சிவனோட சக்தியாக இருக்கட்டும், அந்த சிவன் நினச்சாதான் நம்ம அந்த இடத்துக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. நீங்கள் அங்கே போகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம நினச்ச உடனே அந்த இடத்துக்கு போயிட முடியாது, அங்கே இருக்கக்கூடிய அந்த கடவுள் அந்த சிவன் அவர் நினைக்கணும், நீ வாடா என்னை வந்து பாருடா, உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு நேரத்தை நீ வந்து பாருடா அப்படிங்கிறது அவர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு ஹிஸ்ட்ரிஸை பற்றி பேசும்போது இந்த ஒரு இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஹரிச்சந்திரேஸ்வர டெம்பிள் அப்படிங்கிறது இந்த பற்றி நம்ம பேசின ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் இன்னமும் வந்து பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மர்மம், ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். மறந்துடாதீங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சரி மறக்க சிப்பிச்சுக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது புது ரிலேட்டடான ஒரு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்க சிப்பி வச்சுக்கிறா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஒரே விஷயத்தில் வந்து சேரும். அது பக்கத்துலேயே ஆல் பட்டன் இருக்கும், அதேமாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படினால ஒரு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதமன் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து வரும், பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ஒரு ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே விஷயங்களும் எல்லா லிங்க்ஸுமே வந்து கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மோஜில லிங்க்ஸுமே கீழே விஷயங்களும் கொடுக்குறேன். அதே போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு புது 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 ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த நிமிஷம் பார்க்கலாம், பாய்.